ஓம் கம் கணபதயே நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு 11th ஜூலை ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் வருது. இந்த ஆனி மாதத்தை வந்து ஜேஷ்ட மாசம்னு சொல்லுவா. இந்த கேட்டை நட்சத்திரத்தும் ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஜேஷ்டா நட்சத்திரம் ஆனி மாசத்துல ஸ்ரீரங்கத்துல ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப அந்த ஒரு பெரிய திருமஞ்சனம் வெகு விமர்சையா நடைபெறும். அப்ப வந்து இந்த பெருமாளோட திருக்கவச்சங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு ஏகாந்த திருமஞ்சனம் ஆகம விதிப்படி நடக்கும். இந்த திருமஞ்சனத்துக்காக அந்த ஸ்ரீரங்கம் வடக்கு பகுதியில கொள்ளிடக்கரையிலிருந்து தீர்த்தம் எடுக்கிறது தான் வழக்கம். தவிர தென் பகுதியில் அம்மா மண்டபம் அருகில் ஓடும் காவிரி கரைக்கு போய் தீர்த்தம் எடுத்து வருவா. இந்த நாள்ல கருவறைய சுத்தம் செஞ்சு பெருமாள் கவச்சத்துல குறைகள் பழுதுகள் ஏதாவது இருந்தா அதை எல்லாம் சரி செஞ்சுட்டு அம்மா மடத்திலேருந்து தீர்த்தம் எடுக்கும்போது பாசுரங்கள் வேத பாராயணங்கள் எல்லாம் ஓதிண்டே அந்த காவிரி ஜலத்தை எடுத்துட்டு வருவா. அப்ப யானை மேல தங்க குடத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வருவா. அதுக்கு முன்னால கோயில் அடியார்கள் 3 வெள்ளி குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வருவா. அதுக்கப்புறம் ஸ்ரீபாதம் தாங்குவோர் வந்து 108 செப்பு குடத்துல தீர்த்தம் எடுத்துன்னு வருவா. இது எல்லாம் அந்த கர்ப்பகிரகம் எல்லாம் சுத்தம் செய்வா. இது சிறப்பான திருமஞ்சனம். வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஆனி மாசம் கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு இத சொல்லுவா. இத நடக்கும். இத தரிசிச்சாலே நம்ம பாவம் எல்லாம் போய் புண்ணியம் நிறைய சேரும்ன்றது ஐதீகம். அந்த திருமஞ்சனத்துக்கு அப்புறமா அரிய மூலிகைகள் இருந்து செஞ்ச மணமிக்க தைல காப்பு பூசுவா. அது வந்து இந்த டைம்ல பகவான ஸ்ரீரங்கத்துல அவரை தரிசிக்க போனாக்கா வெறும் முகமண்டலம் மட்டும்தான் தரிசிக்க முடியும். மற்ற திருமேனிய இந்த நாள்ல சேவிக்க முடியாதபடி திரையிட்டு வச்சிருப்பா. இந்த ஆனி மாச ஜேஷ்டாபிஷேகம் நடந்த அடுத்த வெள்ளிக்கிழமை நாச்சியாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் பண்ணுவா. மறுநாள் திருப்பாவாடைன்னு ஒண்ணு நடக்கும். திருப்பாவாடை தளிகை அப்படின்னு சொல்லுவா. அது வந்து 250 படி அன்ன பிரசாதத்துல பலாச்சுளை தேங்காய் மாங்காய் வாழைப்பழம் நெய் இது எல்லாம் தாராளமா கலந்து உப்பும் சேர்த்து அந்த பிரசாதத்தை சந்தன மண்டபத்துல பெருமாள் முன்னால துணியை விரிச்சு அவருக்கு சமர்ப்பிப்பா. பெருமாள் அமுது கண்ட பிறகு பக்தர்களுக்கு அது பிரசாதமா கொடுப்பா. இது வந்து இந்த தைல காப்பு வந்து ஒரு மண்டலம் அதாவது 48 நாள் இதே மாதிரி தான் அந்த கோயிலுக்கு போனா தரிசனம் பண்ண முடியும். முகமண்டலம் மட்டும்தான் தெரியும். அந்த தைல காப்பு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த ஹோல் பாடியிலையும் அந்த மூலிகை எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு பண்ணதை 48 நாள் வச்சிருப்பா. அதையெல்லாம் அந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்கறதும் ரொம்ப விசேஷம். வருஷத்துல ஒரே ஒரு தடவை 48 நாள் தைல காப்புல ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல திருச்சியில இருப்பர். சோ அந்த 48 நாள் அந்த டைம்ல நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது பகவானோட திருப்பாதத்துல தங்க பாதம் வச்சிருப்பாளாம். அது அதுலயேதான் இருக்கும். இந்த ஜேஷ்டாபிஷேகம் போது மட்டும் எல்லா ஆபரணமும் எடுக்கும் பொழுது அந்த ஆனி மாசம் கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தங்க திருப்பாதத்தை சடாரி மேல வச்சு அன்னைக்கு வர அனைத்து பக்தாளுக்கும் அந்த ஒரு வருஷம் அவர் காலிலேயே இருந்த அந்த தங்க பாதம் ஷடாரிய எல்லார் தலையிலயும் வைப்பா. நானும் என்னுடைய கணவரும் ஒரு போயிருக்கோம் 2018ல. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ மூலிகையெல்லாம் காய்ச்சிட்டு இருந்தா தங்க அவர் சொல்லியே எங்களுக்கு ஷடாரி சாத்தினார். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு. இன்னைக்கு அதே மாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்துல சிறப்பு அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம் சொல்லுவா. அந்த திரு தைல காப்பும் ஒரு மண்டலத்துக்கு இருக்கும். அதை பகவானை போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா 48 நாள் கழிச்சு திருப்பியும் எல்லா ஆபரணமும் பழுது பார்த்து எல்லாம் செப்பனிட்ட பிறகு அவருக்கு திரும்ப சாதாரணமா திருமஞ்சனம் பண்ணி எல்லாத்தையும் அலங்கார புருஷரா அதுக்கப்புறமா ஒரு வருஷம் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். இந்த மாதிரி ஜேஷ்டாபிஷேகம் நாளைக்கு நடக்கிறத உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாருக்கும் ஸ்ரீரங்கநாதருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும், எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையில கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.